அவர் லூய்யா அவர் பேசியிருந்திருந்தார் இந்த ஆறாவது வார்த்தை முடிந்தது லூயா முடிந்தது முடிந்தது அலை லூயா அவர் வேத வாக்கியம் நிறைவேறும் பொருட்டு நான் தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அலை லூயா தாகமா இருந்து அவர் கசப்பான காடியை வாங்கின பின்பு எடுத்தவர்கள் வாசிக்கலாம் பத்தொன்பதாவது அதிகாரம் யோவான் பத்தொன்பது முப்பது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் லேலுயா லேலுயா லெலூயா காடியை வாங்கின பின்பு முடிந்தது லெலுயா முடிந்தது என்று சொன்னார் லேலுயா அலெலுயா ஏசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னதற்கு என்ன அர்த்தமா இருக்கிறது அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே அவர் இந்த பூமியிலே ஜனிப்பிக்கப்பட்டார் நிறைவேறுவதற்காகவே இந்த பூமிக்கு அவர் கொடுக்கப்பட்டார் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காகவே மனு குலத்துக்காய் அவர் அனுப்பப்பட்டார் அவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி முடித்தார் நாலு முப்பத்தி நாலு எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம் இயேசு அவளை நோக்கி நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது ஹ Alleluia Alleluia நான் Alleluia என்னை அனுப்புற அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது Alleluia Alleluia இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வேலைகளையும் நிறைய காரியங்களை தொடங்குறாங்க ஆனா என்ன செய்ய முடியல முடிக்க முடியல Alleluia முடிக்க முடியல Alleluia

லே லூயா லே லுயா ஆகையால் தான் கலாத்தீயரை மூணு மூணு பார்த்து பவுல் சொல்லுகிறார் ஆவியிலை ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்கிறது என்ன லே லுயா ஆரம்பத்தில் ஆவியில உற்சாகத்தோடும் மகிமையோடும் ஆரம்பிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் முடிவு எப்படி இருக்கிறது மாம்சமாக இருக்கிறது லே தேவனுடைய சித்தம் நிறைவேற்றணும் லே லூயா அதுக்காகவே அது உலகத்துக்கு வந்தார் லே நம்மளுடைய பிள்ளைகள் பெற்றெடுத்து நம்ம தகப்பன் தாய் தகப்பன் பெற்றோர்கள் நினைப்பாங்க பிள்ளைங்களை அலையிலுய சுகமாவால பண்ணணும் இல்லையா நம்ம பட்ட கஷ்டங்கள் எதையுமே நம்ம பிள்ளைகள் படக்கூடாது இல்லையா ஆனா சிலுவை மரத்துக்கென்றே ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருது என்றால் அது ரட்சகர் மட்டுமே சிலுவைக்கென்றே ஒரு குழந்தை இந்த பூமியிலே பரிசு தாவியினால் ஜனிப்பிக்கப்படுகிறது என்றால் அது நம் இயேசு ரச்சகர் மட்டுமே லேலுயா 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 ஆகையால் கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறது தான் அவருக்கு போஜனமா இருக்கிறது இந்த பூமியில் அவர் உலாவி நடந்து தெரிந்த நாட்கள் எல்லாவற்றிலையும் அவர் பல காரியங்களை செய்தார் பல அற்புதங்களை செய்தார் பல உபதேசங்களை பண்ணினார் பல பலரு பல வீடுகளுக்கு சென்றார் பல ஏரியாங்களுக்கு சென்றார் எல்லாவற்றிலையும் சென்றார் ஆனாலும் அவருக்குள்ள இருந்த போஜனம் எப்படி இருக்கிறது அவர் விரும்புகிற அவர் போஜனமாய் கருதின காரியம்

நான் செய்யும்படி நீர் எனக்கு கிரியைகளை செய்து முடித்தேன் நீர் சொன்ன கிரியைகளை செய்து முடித்தேன் அவரை மகிமைப்படுத்தினார் இந்த பூமியிலே அவர் என்ன கிரியைகளை செய்ய சொன்னாரோ அத்தனை கிரியைகளையும் அவர் செய்து முடித்தவராய் சிலுவைகளை சொல்லுகிறார் முடிந்தது அவர் சொன்ன அத்தனை கிரியைகளும் அவர் சொன்ன அத்தனை காரியங்களும் முடிந்தாயிற்று அல்லேலூயா முடிந்தாயிற்று அல்லேலூயா கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது அல்லேலூயா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சுரசு மீது ஒரு தரிசனம் இருக்கிறது தேவ திட்டம் இருக்கிறது லெலுயா லெலுயா அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆகையால்தான் தான் லெலுயா அப்போஸ்லாம் பவுல் எழுதும்போது சொல்லுகிற நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் லெலுயா லெலுயா நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இருக்கிறது அதுதான் தேவனுடைய தரிசனம் அந்த நிறைவேறும் போது போராட்டங்கள் அநேகமா எழும்பி வரலாம் இந்த பூமிக்கு வந்தது அதுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும் அவர் பட்டது என்ன அலுயா வேதனை அவமானம் துன்பம் நெருக்கம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தும் அவர் எல்லாவற்றிலையும் தீங்கு அனுபவித்தார் நொறுக்கப்பட்டார் தேவ திட்டம் நிறைவேற்றணும் என்றால் அலெலுயா பாடுதான் பாடுதான் அவமானம்தான் நிந்தைதான் ஆனாலும் அலிலுயா இயேசுவானவர் கடுகளவு கூட முகம் சுளிக்காதவராய் அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதே அவருக்கு போஜனமாயிருந்திருக்கிறது அலேலுயா லே லூயா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அல்ல தேவனுடைய திட்டம் இருக்கிறது லே லுயா அநேக பேருக்கு அது அறியலை அநேக பேருக்கு அது என்ன திட்டம் என் கண்கள் திறக்கப்படலை என் தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் எதற்காக என்னை இப்படி குடும் இவ்வளவு குடி குடும்பங்களில் என் உலகத்தில் எதற்காக இந்த இடத்தில் என்னை வைத்திருக்கிறார் இதை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன லே அறியாதிருக்கிறார்கள் அல்ல லூயா ஒரு தரிசனம் வந்தது லே லூயா யோசைப்பு மேல ஒரு பெரிய திட்டம் நியமிக்கப்பட்டது லூயா எகிப்தின் அதிபதியாய் மாற வேண்டும் என்று சொல்லி அலூயா தரிசனம் கிடைத்த எகிப்தின் அதிபதியாய் யோசைப்பு மாறிடலூயா லெலுயா எல்லாவற்றிலையும் போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் போராட்டங்கள் ஆனாலும் அலை தேவ திட்டத்துக்கு தண்ணி முழுமையாய் ஒப்பு கொடுத்தான் அலெலுயா ஏசுவானவர் பிதாவின் சித்தத்துக்கு தண்ணி முழுமையாய் ஒப்பு கொடுத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தார் மேல வயதுள்ளவனாய் அவன் மறுத்தான் நியாயாதிபதிகள் அதிகாரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை குறித்து அலிலுயா தேவன் தன் தாயிடம் சொல்லுகிறார் அந்த குழந்தை அலிலுயா மரணமுள்ளன் மரணம் வரும் நாள் மட்டும் அவன் நசரனாக இருப்பான் லெலு லெலு யா நியாயாதிபதிகள் பதிமூணு ஏழுல எடுத்து அவங்க வாசிங்க பார்க்கலாம் உம் உம்

அந்த குழந்தை மேலே ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது ஆகையால் தான் தன் தாயை பார்த்து சொல்லுகிறார் தீட்டானதை ஒன்று நீ தொடாதே ஹ அது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லை ஒவ்வொருத்தர் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது انا அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி முடிக்கணும் அதுதான் ஹ நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு போராட்டம் நல்ல ஒரு நிர்மணம் Alleluya Alleluya انا குழந்தை வளர்ந்தது அல்ல எல்லா காரியங்களையும் செய்தது ஆனால் அந்த திட்டம் பாதியிலே முடக்கப்படுகிறது லே லூயா பெலிஸ்தியர் பெண்ணோடு அவன் தொடர்பு வைக்கிறான் அல்ல லூயா நஸ்ரைனாக அவன் மரணனால் மட்டும் அவன் இருக்க முடியல லே தேவனுடைய திட்டம் அவன் வாழ்க்கையில பூரணமாய் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படவில்லை லே லூய்யா மட்டும் அவன் நஸ்ரேனாத்தான் இருக்கணும் லே லூயா ஆனால் வழியிலேயே அவன் போட்டத்தை சரியாக முடிக்க முடியாதபடி சின்சோனுடைய வழி மாறுகிறது இன்னைக்கு நம்மளுடைய வழிகளும் அப்படித்தான் தேவன் என் மேலே ஆண்டவர் என் மேலே பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் தேவ சித்தம் நிறைவேறணும் அதற்காகத்தான் இந்த போராட்டம் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதற்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு மேன்மை லே லுயா லே லுயா தேவ சித்தம் நிறைவேறனோ அதற்காகத்தான் இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அதற்காகத்தான் இவ்வளோ அலு லூய்யா இவ்வளோ சுகபோஜனமாய் வாழுகிறோம் கர்த்தர் வாழுகிறதுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பிருக்கிறார் தேவ சித்தன் நிறைவேற்றேன் லே லூயா லே லூயா ஆனால் சின் முழுமையாய் தேவன் மேல் வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியலை லே லூயா லே வழி மாறுகிறது இன்றைக்கும் தேவன் நம்மன் மீது வைத்திருக்கிற அந்த திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்ற முடியாதபடி எத்தனை முறை விழுந்து விழுந்து எந்திருக்கிறோம் எத்தனை முறை விழுந்து விருக்கிறோம் நாம் சொல்ல முடியுமா தேவன் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா லே லுய்யா லே ஒரு ஒரு வேலையை கொடுத்து அதை கரெக்டாக செய்யணும் லே லூய்யா செய்து முடி செய்யணுங்கிறது வேற எப்படினாலும் செய்வாங்க லே லூய்யா அந்த வேலை எப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அந்த கொடுக்கிறவர் எப்படி நம்ம கிட்ட அதை சொல்றாரோ அல்ல லூய் அவ்வளவு நீட்டா அந்த அப்பனாத்தான் மறுபடியும் அப்பனாத்தான் மறுபடி ஒரு வேலை வரும் இல்ல லூயா இல்லைன்னா மறுபடி வேலை வராது இல்ல அப்ப கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாய் செய்து முடிக்கணும் கொடுக்கப்பட்ட வேலையை நிறுத்தியாய் செய்து முடிக்கணும் அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமே வெளிப்படும் பாண்டிச்சேரியில் ஊழியத்தில் இருக்கும் போது நாங்கள் வேலை செய்யற ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு ஒரு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்தோம் கொடுக்கணும் கொடுத்துட்டோம்னா எப்படி ஆகிலும் கடைசியாக நான் போய் பார்த்து அது ஓகே சொன்னா தான் எனக்கு திருப்தியா இருக்கும் லே லூயா லெ லூயா இல்லைன்னா அது கதை அது வேற மாதிரி ஆயிடும் இன்றைக்கு அப்படித்தான் கைகளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம் நேர்த்தியாய் செய்கிறது அல்ல வேலைகளை நேர்த்தியாய் செய்கிறது அல்ல கொடுத்த அந்த திட்டத்தை அவர் நேர்த்தியாய் செய்தார் பூமிக்கு என்ன நோக்கத்தோடு அனுப்பப்பட்டாரோ எல்லாம் நிறைவேறிற்று என்று அறிவு வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த கசப்பான காடியை வாங்கி கூட அவர் எல்லாம் முடிந்தது அல்ல லூயா எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது இதுவரைக்கும் அவருக்கு நியமிக்கப்பட்ட கிரியைகள் இதுவரைக்கும் அவருக்கு நியமிக்கப்பட்ட பாடு இதுவரைக்கும் அவருக்கு நியமிக்கப்பட்ட உபத்திரவம் இதுவரைக்கும் அவருக்கு நியமிக்கப்பட்ட அவமானம் எல்லாம் முடிந்தது எல்லாவற்றையும் முடித்தவராய் அவர் சிலுவையிலே காணப்பட்டார் பிரியமானவர்களே பாடு நெருக்கம் வேதனை துன்பம் எல்லாம் வரும்போது நம்ம நினைக்கிறோம் முடிஞ்சிச்சு இனி அவ்வளவுதான் இனி அவ்வளவுதான் வியாதியின் மரண தருவாயில் வரும்போது முடிஞ்சிச்சு இனி அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம் இயேசு சிலுவையிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் அழிலூய் அவர் சிலுவையில மறிக்கும் போது அழிலூய் அந்த ரோம சேவகர் எல்லாருமே அழிலூய் எல்லாம் இனி முடிந்தது யூதனுக்கு அரசன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் ராஜ்யம் இதோட முடிந்தது என்று நினைத்தார்கள் நினைத்திருப்பான் இதோட இவருடைய அதிகாரங்கள் முடிந்தது என்று நினைத்திருப்பான் லே லூயா அதே போலத்தான் இன்றைக்கு உலகம் இவன் தேருவானா இவன் முன்னேறுவானா இதோட அவ்வளவுதான் இதோட இது கவிதை முடிஞ்சிச்சு என்று அனைவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ரோம போர் சேவகர்களும் பிசாசானவனும் இதோட முடிஞ்சிச்சு யூதருக்கு அரசன் என்று அல்ல லூயா தேவ மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தவனுடைய எல்லா கிரியைகளும் இதோடு முடக்கப்பட்டது முடிந்தாயிற்று என்று நினைக்கு போதுதான் கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே இனித்தான் மகிமையினான காரியம்

எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிச்சாச்சு திருப்பி அடுத்த காரியத்துக்கு போகணும் முடிந்தது என்று இயேசுவான் அவர் பேசினது எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தாச்சு வெற்றி சிறந்தாச்சு உங்களுடைய தோல்வியை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா இல்ல எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அவர் தேவனுடைய சித்தம் செய்கிறவராய் அவர் வெளிப்பட்டார் நாமும் கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம மேல ஒரு தரிசனம் இருக்குது நம்ம மேல ஒரு தேவனுடைய திட்டம் இருக்குது நம்ம மேல அளவு கிடந்த ஒரு மகிமை இருக்குது எல்லா மனுஷன் மேலையும் ஒரு திட்டம் இருக்கிறது என்ன திட்டம் தெரியுமா எடுத்தவங்க வாசிங்க ஒன்னு தீமு இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம்

லே லூயா ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார் ரசிக்கக்கூடாதபடி என் கரம் குறுகவில்லை குறுகலை எந்த மனுஷனையும் ரசிக்கக்கூடாதபடி என் என் கரம் குறுகி போகல லே லூயா எல்லா மனுஷனையும் ரடிக்க எனக்கு அதிகாரமுண்டு என்று அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் சொல்லுகிறார் லே இன்றைக்கும் நம்ம எல்லா மனுஷ மேல விழுந்த ஒரு கடமை இருக்குது இந்த பூமியில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் தேவனானவர் நிறைவேற்றி முடித்தார் இன்றைக்கு மேலையும் இந்த சித்தம் நிறைவேற்ற வேண்டிய கடமையாக இருக்கிறது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் அந்த ரட்சிப்பின் மேன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி திறந்தார் லேலுயா லேலுயா எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அல்ல சிலுவை என்பது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல அது ஒரு வெற்றியின் சின்னம் அல்ல சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அது அவமானத்தை அவர் ஜெயமாய் மாற்றினார் அவர் ஒரு புனிததாய் மாற்றினார் அவர் ஒரு வெற்றியாய் மாற்றினார் நீ கடந்து வந்த எல்லா பாடுகளுக்கு பின்பு ஒரு மகிமை காத்திருக்கிறது என்பதை மறந்து போகாதே லே நீ கடந்து வருகிற எல்லா கண்ணீருக்கும் பின்பு எல்லாற்றுக்கு பின்பு ஒரு மகிமையான ஒரு மேன்மை காத்திருப்பதென்பது நீ மறந்து போகாதே லே லுயா லே பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிச்சுன்னா லாஸ்ட் எக்ஸாம் எப்படா முடியும் லே எழுதி கொடுத்துட்டு பேப்பர் பறக்கும் லே லுயா முடிஞ்சிச்சு இந்த எக்ஸாம் லே லூய்யா முடிஞ்சிச்சிடான்ட்டு ஆனால் இன்னைக்கு இப்போ எடப்பாடி கூட வைக்கல லே லூயா அதை கூட வைக்கல எக்ஸாம கூட வைக்கல நீ எக்ஸாமுக்கு பயந்து பயந்து எப்படா இந்த எக்ஸாம் முடியும் உன் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி பறக்கும் என்று நீ காத்து கொண்டிருந்த இப்ப அதை தருணம் கூட உனக்கு இல்லை லே லூயா லே லூயா எல்லாம் பாஸ் எக்ஸாமே தேவையில்லை லே லூயா லே லூயா நம்ம வாழ்க்கையில கட்டாயம் எக்ஸாம் உண்டு அப்படின்னா தான் லே லூயா பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணது அடையாளம் தான் பரலோகராட்சியம் இயேசுவானவர் சிலுவையிலே எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணி முடித்து அவர் முடிந்தவராய் வெற்றி சிறந்தவராய் எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார் நம்ம முடிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது முடிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது ஆகையால் முடிக்க வேண்டிய காரியங்களை கட்டாயம் நேர்த்தியாயும் முடிக்க வேண்டும் என்று அவர் இன்றைக்கு விரும்புகிறார் லேலுயா ஒவ்வொருவருக்கும் முடிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் முடிச்சுடு உன் வீட்டு காரியங்களை சீர்படுத்தி அல்ல லூயா உனக்கு நேரம் முடிஞ்சிச்சு நாட்கள் முடிஞ்சிச்சு நீ மேல போகணும் அப்ப முடிக்க வேண்டிய காரியங்களை முடிக்கணும் இந்த பூமிக்கு காக அனுப்பப்பட்டாரோ அதை முடித்தார் அவர் இன்றைக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் அவர் நம்மளை இந்த பூமியில எதற்காக இவ்வளவு நாள் இத்தனை வயது வரைக்கும் எதற்காக நம்மளை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கணும் அந்த ஒண்ணுதான் அவருக்கு போஜனம் அந்த ஒண்ணுதான் அவருடைய வாஞ்சை இன்னைக்கு நம்ம வாஞ்சை எதுவா இருக்கிறது நம்ம போஜனம் எதுவா இருக்கிறது நம்ம ஆசை எதுவா இருக்கிறது தெய்வ சித்தத்தை நிறைவேறுகிறதுக்கு எந்த மனுஷனாவது எந்த மனுஷ எப்படியாவது ஆசைப்பட்டது உண்டா ஆசைப்பட்டிருக்கிறோமா ஆண்டோருடைய சித்த என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆசைப்பட்டிருக்கிறோமா நல்ல வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசை நிறைய இருக்குது ஆனால் ஒரு மனுஷனாவது ஒரு மனுஷியாவது தேவனுடைய சித்தம் பூரணமாய் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்டா லேலுயா நம் இருதயத்தை திருப்பிக் கொள்ளுவோம் கொண்டு தேவன் பூமியில் எதற்காய் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும் அதற்காக நம் சிந்தையை திருப்பும் போது நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் ஆகையால் தான் ஏசையா அறுபது இருபது சொல்லுகிறார் உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்தது உன் துக்க நாட்கள் முடிந்தது உன் வியாதியின் நாட்கள் முடிந்தது உன் வறுமையின் நாட்கள் முடிந்தது உன் துக்க நாட்கள் இதோட முடிந்தது உன் தரித்திரத்தின் நாட்கள் முடிந்தது விசுவாசிக்கிறவங்க அல்லையா சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க இன்னொரு அலையிலா சொல்லுங்க இன்னொரு அலையிலா சொல்லுங்க உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நாட்கள் முடிந்தது முடிந்தது அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார் அவர் முடித்தார்

தன்னுடைய பிள்ளை எந்த காரியத்திலையும் எந்த துக்கத்தையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க கூடாது என்கிறதுக்காக அந்த ஒரே தகப்பன் தன் மீது எல்லா துக்கத்தையும் வேதனையும் அவமானத்தையும் சரிகரம் பிக்கப்படுகிறதையும் அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆகையால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் உன் வியாதியை சுமந்து தீத்தாச்சு உன் கண்ணீரின் துக்கத்தை அவர் சுமந்து தீத்தாச்சு அவர் அகோர கொடூரமான உன் இருதயத்தின் வியாகுளங்களை அவர் சுமந்து தீத்தார் அவர் அகோர ஆகையால் இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை இனி நீங்கள் பாடுபட தேவையில்லை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த சிலுவை எனக்காய் நொறுக்கப்பட்ட அந்த சரிகரம் எனக்காய் பிக்கப்பட்ட சரிகரம் எனக்காய் எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்த சரிகரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கட்டாயம் உங்கள் துக்கத்துக்கு முடி உண்டாயிருக்கும் உங்கள் போராட்டத்துக்கு முடி உண்டாயிருக்கும் உங்கள் வியாதிக்கு முடி முடிவுண்டாயிருக்கும் ஆகையால் அதற்காகத்தான் இந்த சிலுவை தியானம் அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கிறோம் எப்ப எந்த மனுஷன் அந்த சிலுவையை பார்க்கிறானோ அந்த உபதேசம் என்ன சொல்கிறது பார்க்கிறார்களோ அல்ல லூயா அப்பொழுது உன் துக்கத்துக்கு முடிவு உண்டு அப்பொழுது உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு அப்பொழுது உன் வேதனைக்கு முடிவு உண்டு ஏனென்றால் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் செய்து முடித்தார் இன்னைக்கு சிலுவையை நோக்கி பார்க்காம நிறைய பேரு அலையு இல்ல பிரச்சனை இல்ல அவர் அவ்வளவுதான் பெருமை பார்ட்ட பொய்யான தவறான உபதேசத்தை குறித்து ஜனங்களை வேறு வழிப்படுத்துகிறார்கள் சிலுவையை பார்க்காமல் சிலுவையில் பிக்கப்பட்ட சரிகரத்தை நோக்காமல் அலிலுய பாடுகளுக்கும் துக்கத்துக்கும் ஒரு கால முடிவு கிடையாது அவர் அங்கேதான் வெற்றி சிறந்தார் அதைத்தான் அவர் ஜெயித்தார் லெலுயா நாமளும் ஜெயமுள்ள வாழ்க்கை ஆகையால்தான் தான் அவர் சொல்ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் நீங்களும் ஜெயிப்பீர்கள் நாம் ஒவ்வொருவரும் ஜெயிப்போம் ஒவ்வொருவரும் எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவராய் எல்லாம் முடிந்தது இனி ரட்சிப்புக்கு யாதொரு தடையும் இல்லை எந்த ஒரு தடையும் இல்லை லெலுயா உலக மனுகுலமே ரட்சிக்க இதோ அவருடைய இரத்தம் இருக்கிறது பிக்கப்பட்ட அவர் சரிகரம் இருக்கிறது ஆகையால் இந்த அந்த ரட்சின் பொல்லாத அந்த ரடிப்புக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை அந்த பாவத்தின் கூறாகிய மரணத்தை அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தாயிற்று லெலுயா லெலுயா ஆகையால் இனி நம்ம கலங்க வேண்டியதல்ல இனி நம்ம கண்ணீர் சிந்த வேண்டியதல்ல அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் முடித்த தேவன் உன் பாடுகள் உன் நிந்தை உன் அவமானம் உன் நெருக்கம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவர் அல்ல முடித்த அந்த சரிகரத்தை சிலுவையை நோக்கி பார்ப்போம் நம் துக்கங்கள் எல்லாம் நீங்கி நம் கண்ணீரெல்லாம் மாறி நம் வேதனையெல்லாம் மாறி தேவன் ஒரு பெரியதான மகிமையை விளங்க பண்ணுவார் நம் கண்களை மூடலாம்